வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, SP3688111 இல்லைனா 21 இல்லைனா LA1 இந்த ஆண்ட்ராய்டு போர்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த போர்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருப்பேன். அதோட ரெசல்யூஷன் கோடு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான் SP3688112. இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆண்ட்ராய்டு போர்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா SP3688211 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா SP3688LA1.5 இருக்கும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கட் போர்டு, அதாவது பவர் சப்ளை இல்லாமல் மதர் போர்டு மட்டும் இருக்கும். ஆனால் முன்னே சொன்ன ரெண்டு போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளையோடையே இருக்கும். மற்றபடி ரெசல்யூஷன் ஓப்பன் பண்ணுறது மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட மூணு போர்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ இந்த ஹேண்ட் சிம்பிள் இருக்கிற இடத்த நோட் பண்ணுங்கள். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக 12 வோல்ட் பேனலுக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல பாருங்கள், 0 ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு கீழே 5V இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் 5 வோல்ட் பேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 24-inch எல்இடி டிவிலாம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பேனல் இருக்கும். ஆனால் ரெசல்யூஷன் வந்து ஹெச்டியாக இருக்கணும் இல்லைனா ஃபுல் ஹெச்டியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ரெசல்யூஷன் உங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட முடியாது. அதனால் 12 வோல்ட் பேனலுக்கு போடுறது தான் பெட்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் சப்ளை யூனிட்டை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா போர்டிலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா 3.15 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு, இது ஏசி வோல்ட்டு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் இருக்குது, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜம்ப் அடிச்சு கடை போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் அந்த கெப்பாசிட்டிலாம் அந்த மாதிரி போட முடியாது, ஒரு சில டைமு பர்ன் ஆகிடும். அப்போ நீங்கள் அதே சேம் ஃபில்டர் தான் போட்டவணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டயோடு, இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டயோடு, அதாவது SMD டைப்பில் இருக்குது. நீங்கள் வேணுன்னா சேம் நம்பர் கடை கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா சேம் நம்பர் கடை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டயோடு கடை ஃப்ரிட்ஜ் மோடில் கனெக்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்டிசி எதுக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்டிசி ஹீட் ஆனதுக்கு பிறகு தான் சப்ளையே கொடுக்கும், அந்த மெயின் பவர் சப்ளைக்கு பவரையே கொடுக்கும், லோடு கொடுக்கும். அது எதுக்குன்னா நீங்கள் பவர் வந்த வேகத்தில் உடனே டக்குன்னு பவர் வராது, கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு செகண்ட் டிலே ஆகி போகும். அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதே சேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்டு, என் சேனல் மாஸ்பெட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சேம் போட்டுக்காங்க, இல்லைனா ஆம்பியர் அதிகமாக இருக்கிறது கூட போட்டுக்கலாம். அடுத்து சப்போஸ் கண்ட்ரோல் யூனிட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த டயோடை ரிமூவ் பண்ணிட்டு 68 ஓம் ரெசிஸ்டன்ஸும் ஒரு 681 PFம் கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த 4 வயர் SMBSஓ அல்லது 3 வயர் SMBSஓ யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த SMBS எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு வேறு வீடியோவில் போட்டிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். பிளாக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஜாயின் பண்ணிக்கணும் 300 வோல்ட்டில். ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த என் சேனல் மாஸ்பெட்டில் சென்டராக இருக்கிற பின்னில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே 4 வயர் SMBS யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ வந்து செகண்டரி சைடு கிரவுண்ட்லேயும் எல்லோ வந்து செகண்டரி சைடு 12 வோல்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு, இது பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸு டிரான்ஸ்ஃபார்மரு, ரெண்டு அவுட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஒன்று இருக்குது, அடுத்து ஒரு 24 வோல்ட் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு, பேக்லைட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்துருக்குற தைரிஸ்டர் வேறு ஒன்றும் இல்லை, டயோடு தான். ரெண்டு டயோடு ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதோட நம்பரும் பாருங்கள், மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தைரிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்காக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே 10 ஆம்பியர் தைரிஸ்டர், 300 வோல்ட் வரையும் தாங்கக்கூடியது. அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை இன்டக்டர் ஒன்று, அது இல்லாத
பேக் லைட் டிரைவ் இருக்கு, உண்டான கண்ட்ரோல் யூனிட்லாம் இருக்கு, அப்புறம் ஒரு என் சேனல் மாஸ்பெட் ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டு, இந்த எனக்கு பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்பெட்டு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்ட்ரோல் யூனிட் தான் ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பேக் லைட் டிரைவர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஆண்டனா சொருகிற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் இமேஜ் பெருசு பண்ணி போட்டிருக்கேன், மீடியா டெக் ஐசி. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட்டு, அப்புறம் மிரர் காஸ்டிங்கு, வைஃபை டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போர்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும், அதுக்கு அது யூஸ் ஆகுது. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சேம் மாடியூல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி, ஆடியோ ஐசி பார்த்தீங்கன்னா CS3817 இந்த ஐசி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10+10 வாட்ஸு ஆடியோ ஐசி, இது குவாலிட்டியாக தான் இருக்குது. இது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா சேம் நம்பர் தான் சேஞ்ச் பண்ணும், இல்லைனா அடிஷ்னலாக நீங்கள் வேறு போர்டு வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெகுலேட்டரு, 1.8 வோல்ட் ரெகுலேட்டரு. இது பார்த்தீங்கன்னா மெமரி, அதாவது ஸ்டோரேஜ், இதில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்கன்னா 8 GB தான் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக, வேணுன்னா நாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கடியில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டரு, 3.3 வோல்ட் ரெகுலேட்டர்லாம் இருக்குது, அது உங்களுக்கு நான் காட்ட முடியல. ப்ராசரும் இருக்குது, ப்ராசர் பார்த்தீங்கன்னா RM17CP இந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டியூல் கோர் ப்ராசரு, நல்லா தான் இருக்குது. எப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டு, ஈத்தர்நெட்டு பின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஐசி இருக்குது. சப்போஸ் ஈத்தர்நெட் ஒர்க் ஆகலைன்னா அந்த ஐசி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும், சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HDMI பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, AV இன்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் தான் டூனர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எப்படின்னா டூனர் ஐசி இல்லை, உங்களுக்கு நேரடி RF சிக்னலே எடுக்காது. அடுத்து இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா ஏவி, இன்னொரு ஏவி கொடுத்துருக்காங்க, அது இல்லாத உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு, ஹெட்செட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கீ செட்டுக்கு பின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் LVDS பின்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக மார்க்கெட் கிட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பின் அவுட் எதுவும் சேஞ்ச் ஆகலை. அதனால் மார்க்கெட்டில் கிடைக்கிற LVDS ஒயரு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் எல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, நம்ம வந்து சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த போர்டை இன்ஸ்டால் பண்ணுறப்ப சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேவில் போட்டிருக்கேன் பாருங்கள், டெக்ஸ்டில் போட்டிருக்கேன். சர்வீஸ் மெனுக்கு இன்புட் கீ இல்லைனா சோர்ஸு இந்த கீ கொடுத்துட்டு 1197 இந்த கீ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் ஓப்பன் ஆகலைனா பின்னாடி 2008 அந்த நம்பரு இல்லைனா 8520 அந்த நம்பர் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அடுத்து ரெசல்யூஷன் கோடு எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 ரெசல்யூஷன் தான் அந்த போர்டு ஒர்க் ஆகும், அதாவது HD ஃபுல் HD இதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது பார்த்தீங்கன்னா HD ஓப்பன் பண்ணோம்னா 03772 போட்டுக்கோங்க, இல்லைனா 20082 போட்டுக்கோங்க. அதே ஃபுல் HD இருந்துச்சுன்னா 03771 இல்லை அதுவும் ஒர்க் ஆகலைன்னா 20081 போட்டுக்கோங்க. அதாவது இன்புட் கீ இல்லைனா சோர்ஸ் கீ இந்த ரெண்டு கீழ ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த நம்பரை நான் சொன்ன நம்பரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் உள்ள செட்டிங் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட பாட்டம் சைடு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அது எதுக்கு காட்டிருக்கேன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், பேக்லைட் ஆன் ஆஃப் இருக்கும், அட்ஜஸ்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் 3.3 வோல்ட் இருக்கும், 1.8 வோல்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வோல்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா போர்டு ஒர்க் ஆகாது, அதுக்கு நம்ம வேறு இடத்துலேருந்து கடை வோல்ட் எடுத்து கொடுத்தோம்னா போர்டு மேபி ரன் ஆகலாம். அதுக்காக தான் இதை காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்இடி டிவி பற்றி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் எல்இடி டிவின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.